நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் 19 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருமருகல் ஒன்றியம் அம்பல் கிராமத்தில் காலனி வீடு கனமழை காரணமாக முழுவதுமாக இடிந்து விழுந்தது. வீடு இடிந்து விழுந்த விபத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 60 வயதான அஞ்சம்மாள் இடர்பாடுகளில் சிக்கிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சார், இது இது எடுத்துக்காத இதில் இந்த கம்பி தான், ஒரே கம்பி தான் இருக்கு. இதேபோல் திருக்குவளை அருகே மடப்புறம் ஊராட்சிக்கு உட்பட்ட களத்திடல்கரை பகுதியில் வசித்து வரும் செல்வி மற்றும் ஜோதி ஆகியோரது ஓட்டு வீட்டின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. சுமார் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓட்டு வீட்டில் வசித்து வந்த குடும்பத்தினர் அலறி அடித்து வெளியே ஓடியதால் காயங்கள் எதுவுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அந்த மாதிரி வீடு தான் எங்களுக்கு இதாக அவ்வளோ செலக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது பண்ணி இருக்கிற வரையும் இருந்து கொண்டுட்டு செலவு பண்ணி செஞ்சோம் பாருங்கள். குழுவில் வாங்கி செஞ்சோம். அதுல தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு பதுங்கி இருக்கிறேன்.